அக்டோபர் 27 ஜெபமாலை உத்தமத்தனத்தின் பாதை. புனிதர்கள் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்பதே தங்கள் கதியென கருதினார்கள். அவருடைய புண்ணியங்களையும் பாடுகளையும் பற்றி தியானித்தனர். இவ்விதம் கிறிஸ்தவ உத்தமத்தனத்தின் உச்சியில் சேர்ந்தனர். புனித பெர்னாது இவ்வித தியானத்தை ஒருமுறை தொடங்கிய பின் கடைசி நாள் வரை அத்தகைய தியானத்தில் நிலைத்திருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் மனம் மாறிய துவக்கத்தில் இயேசுவின் துக்கத்தை ஓர் மரல் கொத்தாக கட்டி என் இதயத்தின் மேல் வைத்தேன். பாடுகளின் நேரத்தில் அவரை வாதித்த அடியையும் ஆணிகளையும் முட்களையும் பற்றி நினைத்தேன். என் மனதின் வலிமையை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு நாளும் இந்த இரகசியங்களை பற்றி தியானித்தேன். வேத சாட்சிகளின் வழக்கமும் இதுதான். அதனால் பெரும் வாதனை வருத்தங்கள் மத்தியிலும் அவர்கள் அசையாமல் நின்று வெற்றி கண்டனர். வேத சாட்சிகளின் அதிசயத்துக்குரிய உறுதியான நிலைக்கு காரணம் இயேசுவின் காயங்களை ஓயாமல் சிந்தித்ததுதான் என புனித பெர்னாது மொழிகிறார். தேவத்தாய் தன் வாழ்க்கை முழுதும் செய்தது என்ன? அவருடைய தேவமகனின் புண்ணியங்களையும் பாடுகளையும் தியானித்தார். அவருடைய பிறப்பில் சம்மணசுகள் சந்தோஷமாய் பாடுவதை கேட்டதையும் இடையர்கள் அவரை ஆராதிப்பதை கண்டதையும் மனதில் இருத்தி இந்த அதிசயங்களை பற்றி தியானித்தார். மாமிசமான வார்த்தையின் மகிமையை அவரது ஆழ்ந்த தாழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்தார். மாட்டுக்குடிலில் தூங்குபவரை அவருடைய மகிமை சிம்மாசனத்தில் மோட்சத்தில் பிதாவோடு அமர்ந்திருப்பதை தரிசித்தார். கடவுளின் வல்லமையையும் குழந்தையின் பலவீனத்தையும் நிறுத்து பார்த்தார். ஒரு நாள் புனித பிரிஜித்தம்மாளுக்கு நமது ஆண்டவள் சொல்லுவார், என் மகனின் அழகையும் அடக்கத்தையும் ஞானத்தையும் நான் தியானித்த போது என் உள்ளம் மகிழ்ச்சியால் கரைகடந்து பொங்கியது. கூர்மையான ஆணிகள் துளைக்கப் போகும் அவரது கரங்களையும் கால்களையும் கருதிய போது கண்ணீர் சொரிந்தது. துக்கத்தாலும் வாதனையாலும் என் இதயம் பிளந்தது. ஆண்டவரின் மோட்ச ஆரோகணத்திற்கு பின் இயேசுவின் பாடுகளாலும் பிரசன்னத்தாலும் அர்ச்சிக்கப்பட்ட தலங்களை அடிக்கடி தரிசித்து வந்தார். அத்தலங்களில் இருக்கும்போது அவரது அளவிறந்த அன்பையும் பயங்கர பாடுகளையும் பற்றி சிந்தித்தார். 30 ஆண்டுகளாக மரிய மதலேனாள் இவ்வழக்கத்தை போமா என்ற ஊரில் தனி வாசத்தில் கையாண்டாள். திருச்சபையின் துவக்கத்தில் பரிசுத்த தலங்களை தரிசிக்கும் வழக்கம் சர்வசாதாரணம் என்று புனித ஜெரோம் சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் பற்பல நாடுகளிலிருந்தும் வந்து இந்த தலங்களை தரிசித்தனர். இயேசு சபை ஸ்தாபகரான புனித இஞ்ஞாசியார் எவ்வளவு இடைஞ்சல்களில் அவைகளை போய் தரிசித்தார். குருக்களும் கண்ணீர்களும் தான் விசுவாச சாத்தியங்களை பற்றியும் இயேசுவின் வாழ்க்கை பற்றியும் தியானிக்க வேண்டுமென்பது பெரும் தவறு. தங்கள் நிலைக்கேற்ற பிரகாரம் வாழ்வதற்கு குருக்களும் துறவிகளும் இச்சத்தியங்களை பற்றி தியானிப்பது அவசியமெனில் சோதனை நிறைந்த உலகில் சிக்கிய இல்லறத்தார்களும் தங்கள் ஆத்மத்தை இழந்து போகா வண்ணம் இச்சத்தியங்களை தியானிப்பது மகா அவசியம் அளவா? திரு ஜபமாலையை தேவ ரகசியங்களில் இச்சத்தியங்கள் யாவும் எவ்வளவு நேர்த்தியாய் பொதிந்திருக்கின்றன. தேவ ரகசியங்களை தியானித்து அடிக்கடி ஜபமாலை சொல்லுவோமாக. புதுமை. லெப்பந்தோ சண்டையில் துருக்கியர் முறியடிக்கப்பட்டனர். அவர்களுடைய கடல் ஆதிக்கம் நொறுங்கியது. ஆனால் அவர்களது தரைப்படை தளரவில்லை, தலையோங்கியே நின்றது. கத்தோலிக்க ஐரோப்பாவை முழுவதும் த
தங்கள் அதிகாரத்துக்குள் கொண்டு வருவதே அவர்களது நோக்கம். 1682 ஆண்டில் அவர்கள் கங்கேரி தேசத்தில் நுழைந்து முன்னேறி கொண்டே போயினர். அடுத்த ஆண்டு ஆஸ்திரியா தேசத்து தலைநகரான லியானாவுக்கு முற்றுகையிட்டனர். ஆஸ்திரியா தன் சேனைகளை திரட்டும் முன்னரே 200,000 மேற்பட்ட சேனை 1683 ஆண்டு ஜூலை மாதம் 13 தாக்குதலை ஆரம்பித்தது. கிறிஸ்தவர்கள் சீனையில் ஒவ்வொரு நாளும் உயிர் சேதம் ஏராளம். போதாக்குறைக்கு பஞ்சமும் கொள்ளை நோயும் புகுந்தன. நிர்பாக்கியம், மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிந்தன. வியன்னா துருக்கியர் கையில் விழுவதும் இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருந்தது. ஆனால் லியோபோல்டு என்னும் சக்கரவர்த்தி தன் நம்பிக்கையெல்லாம் ஜபமாலை மாதாவின் மேல் வைத்திருந்தார். ஜபமாலை மாதா ஜெயமாதா அல்லவா? திடீரென செப்டம்பர் 12 போலந்து அரசன் துணைக்கு வந்து 3 துருக்கி சேனையை தவிக்க வைத்து துரத்திவிட்டார். இந்த வெற்றியின் நினைவாக செப்டம்பர் 12 மரி என்னும் நாமத்தின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஜபமாலை ராக்கினியே வாழ்க. ஜபம். ஜபமாலை ராக்கினியே, மாசில்லா மாமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்கள் அன்புள்ள அன்னையை விட்டு நாங்கள் வேறெங்கே அடைக்கலம் தேடுவோம்? பாவத்தின் வெட்கம் எங்களை மென்று தின்னும்போது உம்முடத்தில் அல்லாமல் வேறெங்கு எங்களுக்கு தேவையான அடைக்கலத்தையும் ஆறுதலையும் அடைவோம். நிச்சயமான புகலிடமாகிய இயேசுவின் திருஹிருதயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பாதையில் பதனமாய் எங்களை நடத்தி சேர்த்தருளும். மாதாவே, மாமரியே, நான் பாவத்தை அடிக்கடி கட்டி கொண்டேன். அச்சமயங்களில் நரகத்தையோ மோட்சத்தையோ என்மேல் நீர் கொட்டிய அன்பையோ நான் நினைக்கவில்லை, கருதவும் இல்லை. என் குற்றங்களின் ஞாபகம் இப்போது என் மனதை துளைக்கிறது, என் எண்ணங்களை வாட்டுகிறது. எனினும் என்னை வதைக்கும் குத்தலையும் தள்ளி வைப்பேன். உமது அடைக்கலத்தை நம்பியிருக்கும் நான் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் என் பாவங்களுக்கு மன்னிப்பையும் நிச்சயமாக கண்டடைவேன். மதலேனா அகஸ்தீன் போன்றவர்களைப் போல் ஆயிரக்கணக்கானவர்களை புன்முறுவலோடு என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய மண்டாட்டினால் என்னையும் ஏற்றுக்கொள்வார் என்பது என் அசையா நம்பிக்கை. ஜபமாலை ராக்கினியே, அயராமல் எனக்காக நீர் பணிப்பேசி வருவதற்காக நான் என் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். இந்த ஜபமாலை மாதத்தில் அதிகமாக ஜபமாலைகள் ஜெபிக்கப்பட வேண்டும். மாதா மிகவும் விரும்புவது திருப்பலிக்கு அடுத்தபடியாக ஜபமாலையே. ஒவ்வொரு கத்தோலிக்கரும் தினமும் 53 கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நான் மாதாவை நேசிக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தம் உள்ளது. ஜபமாலை ஜெபிப்பதினால் தீமையான பேச்சு, செயல், எண்ணம் இவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும். இயற்கை சீற்றங்களிலிருந்து உயிர்களை காக்க, பயணங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க, மரண பயத்திலிருந்து விடுவிக்க, மோட்சத்தை நோக்கி நம் பயணம் தொடர, நம் குடும்பத்தில், நம் நாட்டில், நாம் வாழும் உலகில் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நின்று நிலவ, அன்னையின் பக்தி வளர, தினமும் தனியாக குடும்பமாக குழுவாக ஜெபிப்போம். சிந்தனையை சிதறவிடாது ஒவ்வொரு மறையுண்மைகளையும் தியானித்து 53 ஜெபமாலையை அன்னையின் திருவடிக்கு சூட்டி ராக்கினியின் ஆசிரை நிறைவாக பெறுவோம். வாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தொடக்க ஜபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாச்சு கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து
ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்றிறக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர், எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உமை விசுவசித்து உமை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய கண்ணியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து மூன்று முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். மூன்றாவதாக,
தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெய கொடியுடனே உயர்த்திடும் தாரவர் விண்ணகம் மகிமையின் பேருண்மைகளை தியானிப்போம். கிறிஸ்துவ வாழ்வின் விசுவாசத்திற்கு ஊன்றுகோலாக விளங்குவது மகிமையின் பேருண்மைகளை. சரித்திர சான்றுகள் வேறு எம் மதத்திலும் இல்லாத நடைபெறாத பேருண்மைகள். நாமும் விசுவாசிப்போம், நற்கிரி அடைய முயற்சி செய்வோம். முதலாவது, இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போம். வாரத்தின் முதல் நாள் பெண்கள் சிலர் நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறையை நோக்கி சென்றார்கள். கல்லறையின் வாயிலில் உள்ள கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது இயேசுவின் உடல் காணப்படவில்லை. அச்சத்தோடு அவர்கள் நின்றபொழுது வானதூதர் தோன்றி, அவர் இங்கு இல்லை, உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றார். ஆம், மரித்த இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்துவிட்டார். பெண்கள் நடந்த நிகழ்ச்சியை சீடர்களிடம் அறிவித்தனர். சீடர்களுக்கு அச்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இயேசு அவர்களுக்கு பலமுறை காட்சி தந்து மறை உண்மைகளை விளக்கினார். தமது காயங்களை காட்டி அவர்களது ஐயங்களை போக்கினார். அப்பொழுது அவர்களது மனக்கண்கள் திறந்தன. இயேசுவே ஆண்டவர் என்று கண்டுகொண்டு பேரின்பத்தில் ஆழ்ந்தனர். தேவதாயே, மகனை பறிகொடுத்து நடைப்பிணமாய் வாழ்ந்த நீர் உயிரோடு எழுந்து வந்து உம் மகன் அம்மா என்று அழைத்தபோது மகிழ்ச்சி வெள்ளத்தில் நிறைந்திருப்பீர் அல்லவா? தாயே, பல்வேறு கவலைகளால் பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது நிலை கண்டு மனமிறங்கி எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரைக்குமாறு வேண்டி இந்த 10 மணிகளை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இரண்டாவதாக, இயேசு விண்ணேற்றம் அடைந்ததை தியானிப்போம். இயேசு தமது சீடர்களை பெத்தனியா என்ற இடத்திற்கு வரவழைத்து அவர்களை நோக்கி, விண்ணிலும் மண்ணிலும் நீங்கள் எல்லா மக்கள் இனத்தாரையும் எனது சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். உமக்கு துணையாளராக தூய ஆவியாரை அனுப்புகிறேன். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்தார். சீடர்களும் அவரை வணங்கி மகிழ்ச்சியோடு அவரை போற்றி கொண்டிருந்தார்கள். அவரது அரசுக்கு முடிவே இராது. மகிமையின் தேவன், மாட்சிமை நிறைந்தவர், மனுக்குலம் செழித்திட என்றும் நம்மோடு இருப்பவர். இதோ நமது இதய கதவை தட்டுகிறார். நமது இதய கதவை திறந்து நம்மோடு அவர் வாழ வரம் கேட்போம். மாசில்லா மரியே, உமது திருமகனின் விண்ணேற்றம் எங்களின் வாழ்விற்கு ஈடேற்றம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்ற வழியில்
நாங்கள் வாழ்வதற்குரிய வரம் வேண்டி இந்த 10 மணிகளை உமது மலர்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மூன்றாவது, தூய ஆவியானவரின் வருகையை எண்ணி தியானிப்போம். பெந்தகோஸ்து என்னும் பெருநாளில்
அன்னை மரியும் இயேசுவின் அன்பு சீடர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி ஒரு மனதினராய் ஜெபித்து கொண்டிருந்த போது பெருங்காற்று வீசுவது போன்று ஒளி எழுந்து பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினர். இதை கண்ட மற்ற யாவரும் மனம் குழம்பி அதிசயத்து நின்றனர். பாடுகளில் காலத்தில் பயந்து ஓடிய சீடர்கள் பலமடைந்தனர். ஞானமற்றவர் ஞானிகள் ஆயினர். ஞானம் பிற பயம் மறைந்தது. இயேசு தமக்கு போதித்தவைகளையெல்லாம் உலகமெங்கும் சென்று போதித்து உண்மைக்கு சான்றாக தங்கள் உயிரையே தியாகம் செய்தனர். ஆதியிலேயே நீர்த்திரர்களின் மேல் நிழலாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியார், மரியா மீது நிழலிட்ட ஆவியார், இயேசுவின் திருமுழுக்கில் புறா வடிவில் அவர் மீது வந்திறங்கிய தூய் ஆவியார், அக்கினி வடிவமாய் அப்போஸ்தலர்கள் மீது வந்து இறங்கினார். எண்ணற்ற புதுமைகள் அவர்கள் செய்ய வரம் அருளினார். தூய ஆவியார் அன்பின், அருளின், இரக்கத்தின், சமாதானத்தின் தேவன் வந்தவர் சென்றுவிடவில்லை. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். உலகம் முடியும் வரை நம்மோடு இருப்பார். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட தேவதாயே, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாங்கள் உணர்ந்து அவரின் துணையால் நாங்கள் ஜெபமாலையை பக்தியாய் ஜெபித்து அதன் மகிமையை அனைவரும் உணர்த்தும் ஆற்றலை எமக்கு அருளும்படி வேண்டி இந்த 10 மணி மலர்களை உம்மலர்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நான்காவதாக, கன்னி மரியா விண்ணேற்றம் அடைந்ததை தியானிப்போம். தேவத்தாய் இறை தந்தையின் இனிய மகள், இறைமகன் இயேசுவின் அன்பு தாய், தூய ஆவியானவரின் அருள் நிறை பத்தினி, உடலிலும் உள்ளத்திலும் தூய்மை நிறைந்தவர், 10 மாதம் இயேசுவை சுமந்த வாக்குத்தத்தத்தின் பேழை, இயேசுவின் தசையின் தசையாய் இரத்தத்தின் இரத்தமாய் விளங்கிய அன்னையின் திருவுடல் கல்லறையில் மண்ணோடு மண்ணாய் மக்கி போகலாமா? இறைவன் எந்த திட்டத்திற்காக இவ்வுலகிற்கு அன்னையை அனுப்பினாரோ அது நிறைவேறியதும் ஆத்ம சரீரத்தோடு விண்ணரசருக்கு இருக்கரம் நீட்டி அழைத்து கொள்ளப்பட்டார். ஜென்ம மாசின்றி உற்பவித்த அன்னை மரியே, எளிமையும் தாழ்ச்சியும் நிறைந்த உள்ளத்தோடு இவ்வுலகில் வந்தீர். நீர்தான் எங்கள் நம்பிக்கை, எங்கள் பாவங்களை கழுவும் தாய். நாங்களும் உம் அடிச்சுவடுகளை பின்பற்றி மறைந்த வாழ்வில் புனிதத்தை தேட வரம் வேண்டி இந்த 10 மணியை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். ஐந்தாவது, கன்னி மரியா விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போம். மனுகுலத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரனை திருவயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து அவரது இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கேற்று தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நமது குறைகளை களையும் தாயாக தம் திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசும் கருணை உள்ளவளாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனால் நம் தாயாக ஒப்பு கொடுக்கப்பட்டதால் மண்ணுலக அரசியாகிறாள். இவ்வுலகம் தோன்றுவதற்கு முன்னே இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். பாவ நிழலே அணுகாத பாக்கியவாதி. அவர் வழியாக மானிடர் அனைவரும் முடிவில்லா வாழ்வு பெற இறைவன் விரும்பினார். வான தூதர்களால் போற்றப்பட்டவர், புகழ் பெற்றவர். அதனால் விண்ணிற்கும் அரசியாய் முடிசூட்டப்படுகிறார். ஆரோக்கிய அன்னையாய், அடைக்கல மாதவாய், புதுமை தாயாய், அமல உற்பவியாய், சகாய தாயாய், பல்வேறு பெயர்களில் மானிடரின் குறைகளை உலகம் முழுவதும் வீற்றிருந்து அருள்மழை பொழிகிறார். விண்ணிற்கும் மன்னர்க்கும் அரசியே, தஞ்சமென உம்மையே நாடி வந்தோம். உமக்கும் உமது திருமகனுக்கும் ஏற்றவர்களாக நாங்கள் வாழ வரம் வேண்டி இந்த 10 மணிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கப்ரேலே ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தியாகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம்.
ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித்தாயே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியானவரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜபமாலை மாதாவின் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். வரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்தமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மகிமை தங்கிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வீஸ்வரனின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கபிரியல் என்னும் தூதுவனால் அருள் நிறைந்தவளே என்று துதித்து வணங்கப்பட்ட தூய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வீஸ்வரனுடைய மாதாவென்று எலிசபெத் தம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட அமல உற்பவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தினால் உமை துதிப்பது நலமென்று மறை வல்லுநரான புனித பொனவந்தூர் சொல்லியபடி துதிக்கப்படுகின்ற உத்தமியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வச்சித வணக்கத்தால் எல்லோரும் சகல நன்மைகளையும் அடைய பண்ணுகிற நல்ல நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திலுள்ள தேவ தூதருக்கு மேலாக உயர்ந்த வழிபாட்டினால் புகழப்படுகின்ற புனித சீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை தேவ சந்நிதிக்கு மிகவும் உச்சிதமானதும் சிறப்புமிக்க பேர் உள்ளதுமாக செய்கின்ற அருள் பூரணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசன் தன் இசை திறமையால் 10 நரம்புள்ள வீணையில் சர்வீஸ்வரனை வாழ்த்துவேன் என்ற மேரையாய் ஜபமாலை என்னும் சுத்தமான கருவியால் துதிக்கப்படுகின்ற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் புதல்வரின் 150 ராகமுள்ளதாய் அமைந்த ஒரு வாத்தியம் ஜபமாலைக்கு குறிப்பென்று திருச்சபையின் மறை வல்லுநர் தெரிவித்தபடியே அதனால் துதிக்கப்படுகின்ற ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதனை பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் உச்சிதக்கு இடையமாக கை கொள்ளும்படி அருளிய தயாபரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவர்க்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துருக்கரை தோற்கடித்து ஜபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை ரட்சித்தருளிய ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான திமிங்கு முனிந்தரனுக்கு ஜபமாலை பக்தியை வளர்க்கும்படி கற்பித்தருளிய கருணையின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மத போதகரை சத்திய மறையில் சேர்த்த பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஓதி வந்த ஒரு பெண்ணின் கணவனை கடினமான அபவிசுவாசத்திலிருந்து திருப்பிய கிருபையின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியின் வருத்தத்தை பாராது ஜபமாலை தியானத்திற்கு ஜீவித்திருந்த ஒரு பெண்ணிற்கு ஈராந்த உதவி செய்தருளிய கிருபாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சனிக்கிழமை தோறும் உமது நாமத்தை குறித்து உபவாசம் இருந்து ஜபமாலை ஓதின ஒருவனை பாவ தோஷத்தில் மாளாது அருள் புரிந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஜபமாலை பக்தியோடு இருந்த சிறிமு என்னும் அரசனுடைய சேவகன் ஒருவன் பாவத்தோடு மறித்தபோது அற்புதமாய் மீளவும் பிராணனை கொடுத்து பாவத்தை அகற்றி வரும்படி கற்பித்த தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெஸ்தையர் என்னும் சேவகன் ஒருவன் ஜபமாலை பக்தியாய் இருந்தமையால் ஒரு மகா ஆச்சரிய விசேஷத்தை அவனுக்கு பிரத்யட்சமாய் காண்பித்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் முழு ஜபமாலை ஓதி வந்ததால் பக்தியுள்ள ஒருவனுக்கு பூமுடி சூட்டிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருநாம மகிமைக்காக ஜபமாலை ஓதுகிறவர்களுக்கு பிரசித்தமாய் நலம் புரிந்தருளிய தர்மபூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் வீழ்ந்து மறித்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்து ஜபமாலை பக்தியோடு இருந்த அதன் பெற்றோருக்கு ஈந்தருளிய அற்புத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியில் பழகிய ஒரு எளிய இடையனுக்கு பிள்ளைகள் மூவரை சதி மரணத்திலிருந்து விலக்கி ரட்சித்த கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த தரித்திரனுடைய இரண்டு வாழ பெண்களுக்கு உமது விலைபெற்ற பாதரட்சைகளை கழட்டி கொடுத்து உதவின ராஜேஸ்வரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தோடு இருந்த ஒரு விதவியின் பெண் பிள்ளைகள் இருவருக்கு தரிசனமாகி அவர்களுக்கு பூமுடி புனிந்தருளிய சுகிர்த செல்வியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஜபமாலை வரத்தினால் உலகத்தில் அநேக அற்புதங்களை இயற்றிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரியும்படி தயால சித்தமாய் காத்தருளுகின்ற ஊரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் பரலோக நாட்டை அடைய ஒரு ஏணியாக காண்பித்தருளிய பரமநாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்நியாச இல்லங்களிலும் கண்ணியர் மடங்களிலும் எப்போதும் இச்சபத்தினால் உமை துதிப்பதால் உமது சலுகையை அடைய செய்கிற உத்தம விரத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ளோர் குடும்பங்களில் ஜபமாலை ஓதி உமை பிரார்த்தித்து தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்கிற ஞான சஞ்சிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுடைய நன்மார்க்கமாகிய ஜபமாலையை தந்தருளிய சுகிர்த சீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தேவ ரகசியங்களையும் சம்பூரணமாய் கொண்டிருக்கிற ஜபமாலையை தந்த ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களுடைய நம்பிக்கையாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய தியானமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ஆதாரமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ஜெயசீலி ஆகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல மோட்சவாசிகளுடைய ராக்கினியுமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் சரீசுருண்டே செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்ரோண்டே செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்ரோண்டே செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அனந்த தயவுள்ள சர்வீஸ்ரா, முக்தி பேறு பெற்றவளும் நித்திய கன்னிகையுமாய் இருக்கிற அமலோற்பவ மரியாயே, ஜபமாலை மாதா என்கிற திருநாமத்தால் குறித்து பக்தியோடு ஜெபித்து அவளுடைய பாதுகாவலை அடைய விரும்புகிற எங்கள் மேல் கிருபை கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.